ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராதாஸ் வேர்ல்டு. டுடே ஈவினிங்கில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது கோவக்காயின் அந்த இலையுடைய கோவக்காய் இதனால் மருத்துவ குணங்களை நம்ம இப்போ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா 3 இல்லை 5 அந்த மாதிரி தான் தெரியும், ஒரு டிஃப்ரெண்ட்டாக தெரியும் இலை பார்த்திங்கன்னா. அதே சமயத்தில் இந்த இலை வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லது உடம்புக்கு, ஹெல்த்தியானதும் கூட. சுகர் பேஷண்ட்டுக்கு மாத்திரையே வேண்டாம், ஃபுல் அண்ட் ஃபுல் இதை சாப்பிட்டாவே போதும், அந்தளவுக்கு சுகர் குறையக்கூடிய ஒரு கோவை இலை தான் இது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா இது காடு வேலி அந்த மாதிரி தான் இருக்கும், செடிகளெல்லாம் நிறையா படர்ந்து இருக்கும். இந்த பழம் பார்த்திங்கன்னா நல்லா ரெட் கலரில் இருக்கும். இது வந்து இந்த பறவைகள்லாம் குருவி இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து கொத்தி கொத்தி சாப்பிட்டு கடிச்சு கடிச்சு வச்சுட்டு போயிருக்கோம். ஏன்னா இந்த பழத்தில் அவ்வளோ நன்மைகள் இருக்குது. அதே சமயத்தில் இது இனிப்பு புளிப்பு கசப்பு தன்மை கொண்ட இந்த பழம். நிறத்தை பார்த்தா நல்லா ரெட் கலராக சூப்பராக இருக்கும், ஆனால் அந்த கீரை தண்டு அதெல்லாம் பார்த்திங்கன்னா பச்சை கலரில் தான் இருக்கும். அதோடைய பூ வந்து ஒயிட் கலரில் இருக்கும். நம்ம கண் தான் ஃபஸ்ட்டு நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்கள் நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்மளால் எல்லாமே பண்ண முடியும். ஸோ அந்த கண் நல்லா இருக்கணும்னா நம்ம இந்த கோவை இலையை எடுத்து தான் ஆகணும். இந்த கோவை இலை பார்த்திங்கன்னா கண் நரம்புக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது. இது வந்து நம்ம நல்லா காய வச்சு பொடியாக்கி கஷாயம் போட்டு கூட ரெகுலராக சாப்பிட்லாம். ஏன்னா இது கண் சம்மந்தப்பட்ட நோய்கள் வராமல் தடுக்கிறதுக்கு இந்த கோவை இலை ரொம்பவே பாதுகாப்பாக இருக்கிறது. அதே சமயத்தில் தோல் அதாவது ஸ்கின்னில் வந்து பார்த்திங்கன்னா அலர்ஜியாக இருக்குது, ஒரு எண்ணெய் மாத்திரை சாப்பிட்டாலும் சரியாக மாட்டேங்குது, அரிச்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னு இருந்துச்சுன்னா அந்த நேரத்தில் கூட நம்ம இதை எடுத்து நல்லா அமியில் வச்சு நல்லா மையை அரைச்சி அந்த சொறி சிரங்கு அந்த மாதிரி இருக்கிற இடத்துல நம்ம அப்ளை பண்ணிட்டு வந்தோம்னா அது கிளியர் ஆகிடும். அதே சமயத்தில் கூட மஞ்சத்தூளும் சேர்த்து ஆட் பண்ணி அரைச்சோம்னா நல்லாயிருக்கும். உடல் வந்து ரொம்ப சூடாக இருக்குது, உஷ்ணமாக இருக்குது அப்படிங்கிறவங்களும் இது தாராளமாக ஒரு நாளைக்கு ஒரு டைம் தண்ணியில் நல்லா பாயில் பண்ணி நல்லா குடிச்சிட்டு வந்தாங்கன்னா அந்த உடல் வந்து புத்துணர்ச்சியாக இருக்கும். அதே சமயத்தில் ஸ்கின்னும் நல்லாயிருக்கும். இது வந்து சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. சுகரை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய தன்மை வந்து இதுக்கு இருக்குது. இதை ரெகுலராக நீங்கள் சாப்பிட்டு வந்தால் மாத்திரையே தேவையில்லை, மாத்திரையை தூக்கி ஓரம் வச்சிடலாம். இதை சாப்பிட்டு வந்தாவே போதும். அது இல்லாமல் இது வந்து இந்த வெப்ப நேரத்துலலாம் அந்த வெயில் காலத்துலலாம் என்ன செய்யும், எல்லாருக்கும் பிம்பிள்ஸ் மாதிரி எப்படி பரு பருவா வேக்குறு கட்டி மாதிரி வரும், அந்த நேரத்தில் வந்து இதை அப்ளை பண்ணால் கூடமே அரைச்சி அப்ளை பண்ணால் அந்த வேக்குறு கட்டியும் மறந்துடும். இது மாதிரி பிபி பேஷண்ட்டுக்கு ரொம்பவே நல்லது இது. ஸோ இந்த காயுமே நிறையாவே இருக்கும், எல்லா இடத்துலையுமே காய் விற்பாங்க. அதை வாங்கி பொரியல் பண்ணி சாப்பிட்லாம், இல்லை வத்தல் போட்டு சாப்பிட்லாம், இல்லை குழம்பு வச்சு சாப்பிட்லாம். ஸோ நமக்கு டேஸ்ட்டுக்கு எப்படியோ அந்த மாதிரி சாப்பிட்லாம். அதே சமயத்தில் இந்த இலையை வந்து நம்ம நல்லா பாயில் பண்ணி ஃபில்டர் பண்ணி குடிக்கலாம். அப்படியே குடிக்க கஷ்டமாக இருக்குது அப்படின்னா தேன் கலந்து குடிக்கலாம், இல்லை அப்படின்னா பனங்கற்கண்டு போட்டு குடிக்கலாம். எந்த ஒரு சைடு எஃபெக்டும் இருக்காது. நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கோவையில் கண் குளிர்ச்சிக்கு நல்லது, சுகர் பேஷண்ட்டுக்கு நல்லது, பிபி பேஷண்ட்டுக்கு நல்லது. சொறி சிரங்கு இருந்துச்சுனாலும் அதையும் கிளியர் பண்ணும், உடல் உஷ்ணத்தை தடுக்கும். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.